இங்கே வந்து பூநூல்வார், பௌத்த மதம், கிறிஸ்டியன், ஃப்ரெஞ்ச், இரண்டு காவல், சுவிஸ் நாட்டிலேருந்து, நேபாள், பங்களாதேஷ், நல்லூர் கந்த சுவாமி முருகன் கோயில் 9ஆம் நாள் திருவிழா. இதுவரை பார்த்த வாகனங்களில், சுவாமி வாகனங்களில் இன்றைய தினம் வித்தியாசமான சுவாமி வாகனத்தில் வரப்போகின்றார். அது மட்டும் இல்லை, அந்த சாத்துப்படி வேலைப்பாடுகளும் சற்று வித்தியாசமான வர்ணத்தில் இருக்கும். நல்லூர் கந்த சுவாமி தொடர்பாக இரண்டு புதிய விஷயங்களை உங்களுக்கு காண்பிக்க போகின்றேன். ஒன்று தியானம் செய்கின்ற மரம், இன்னொன்று நல்லூர் கந்த சுவாமி கோயிலுக்கு நீங்கள் வருகின்றீர்கள் அப்படின்னு சொன்னால் பிள்ளையாரை எங்கே தரிசிக்கலாம்? விது டாட் யூடியூப் சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள். இன்றைக்கு நாங்கள் போகிற பாதை வந்து சற்று வித்தியாசமான பாதை, அதாவது வடக்கு பாதை. வடக்கு வாசல் வீதி இப்படி தான் இருக்கும். ஒரு சில கடைகள் வந்து இந்த புறத்தில் இருக்கிறது, அங்காலே கடைகள் இருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் முதலாவது அந்த பந்தல் மாதிரி அமைத்திருப்பார்கள். மாலை நேரம் 5:45 இந்த வீதியை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. நேற்றைய தினம் சுவாமி வாகனம் யாழி வாகனமா மகர வாகனமா அப்படின்னு சொல்லி பார்த்த பொழுது, ஆலயத்தில் விசாரித்த பொழுது மகர யாழி என்று சொல்லி அந்த வாகனத்துக்கு அடையாளப்படுத்தினார்கள். எனவே அந்த வாகனம் மகர யாழி. பக்தர்கள் வடக்கு வாசல் வீதியினூடாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். வடக்கு வாசல் வீதியை பாருங்கள், அப்படியே மெதுவாக முருகனுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்றது. இப்படியே நீங்கள் பார்க்கிறது வந்து மேற்கு பக்க வாசல். இதால் தான் நாங்கள் வந்து போக போகின்றோம், வடக்கு வாசல் கோபுரத்தின் ஊடாக செல்ல போகின்றோம். இன்றைய தினம் நாங்கள் நல்லூர் ஊரை சேர்ந்த என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸை வந்து சந்திச்சிருக்கிறேன். வணக்கம். இன்றைய நாள் திருவிழா எப்படி இருக்க போகிறது, என்ன ஒரு உணர்வோடு வந்திருக்கிறீங்க? வணக்கம். இன்று நல்லூரில் வந்தது மிக்க மகிழ்ச்சி. ஒரு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆன்மீக தலங்களில் மிகவும் முக்கியமான தலம் வந்து நல்லூர். அது முன்றைக்கு வந்து மக்கள் மிகவும் குறைவாக இருக்கிற நேரத்தில் வந்தது இன்னும் மிக சிறப்பாக இந்த வழிபாடுகளை மேற்கொள்ள இலவாக இருக்கும். அதால் நாங்கள் இன்றைக்கு வந்தது கொஞ்சம் இன்னும் சந்தோஷப்படுறோம். இனி வரும் காலத்தில் இனி இனி திருவிழாக்கள் அடியார்கள் நிறைய பேர் வருவீனோம். நல்லூர் தானே நீங்கள்? நாங்கள் இருக்கிற கோப்புகள் அடிக்கடி திருவிழாக்கு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு பிள்ளையார் கோயிலை காட்டுவோம் கொண்டு போகிறேன் புதுஷா இன்றைக்கு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நல்லூருக்கு வரைகளை புதிய விஷயங்கள் இன்றிலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல போகின்றேன். ஒவ்வொன்றும் புதுசாக இருக்கும், எனக்கு தெரிந்த விஷயத்தை சொல்ல போகிறேன். நல்லூருக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு வாசல்லையும் பிள்ளையார் கோயில் இருக்கின்றது, அதே மாதிரி மேற்கு வாசல்லையும் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கிறது. நான் காட்ட போகிற பிள்ளையார் கோயில் ஆரம்ப காலத்தில் இங்கே சுவாமி கும்பிட வருகின்ற பொழுது மக்கள் வந்து கும்பிடுவார்கள், அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். கிழக்கு வாசல் வீதியில் 63 நாயனார் குருபூஷை மடம் இருக்கிறது, உங்களுக்கு தெரியுதா? காட்டுகின்றேன் பாருங்கள். இங்கே தான் அந்த பிள்ளையார் கோயில் இருக்கின்றார். வருகின்ற பக்தர்கள் இந்த பிள்ளையார் கோயிலில் வணங்கிவிட்டு தான் நல்லூர் கந்த சுவாமி கோவிலுக்கு ஆரம்ப காலங்கள் தொட்டு செல்வார்களாம். இவருடைய பேருக்கு தெரியாது, நீங்கள் கோயிலுக்கு வந்தால் பிள்ளையாரை தரிசித்து கொள்ளுங்கள். எனவே நாம் பிள்ளையார் உங்களுக்கு கிட்ட காட்டும் பாருங்கள். மக்கள் எல்லாம் வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். பிள்ளையாரை பாருங்கோ, அப்படியே வந்து இன்னொரு புதிய விஷயம் இருக்குது. இன்றைக்கும் அதே சொல்கிறேன், நல்லூர் கோயிலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் தியானம் செய்கிற மரம் இருக்கிறது, இங்கே தான் வந்து நீங்கள் தியானம் செய்யலாம். ஆரம்ப காலத்திலெல்லாம் அந்த சுவாமிமார்கள் இங்கே தான் வந்து தியானம் வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. அங்காலையெல்லாம் மடம் இருக்கிறது. நல்லூர் கந்த சுவாமி கோவில் 9ஆம் நாள் திருவிழா மாலை நேரம் எவ்வளவு பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி பாருங்கள். மாலை நேரம் 5:55 எவ்வளவு பக்தர்கள் கோயிலுக்கு முன்னால் திரண்டு நிற்கின்றார்கள் என்று சொல்லி பாருங்கள். இந்த சனிக்கிழமை என்பதால் நிறைய பக்தர்கள் வருவார்கள். என்னென்னு சொன்னால் இங்கே வந்து கொஞ்சம் இன்றைய நாள் மேகக்கூட்டங்கள் மிதமிஞ்சி காணப்படுகிறது, அதாவது மழை குணம் அப்படின்னு சொல்லுவார்கள். இங்கே பாருங்கள், சுற்றுலா பயணிகள் எல்லாம் முருகனை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். சுவாமி வருவதற்கு முதல் முன்னால் உள்ள வீதியை பாருங்கள். இப்பொழுது நல்லூர் கந்தன் வெளி வீதி உலா வரப்போகின்றார். இன்றைய நாள் ஆலயத்திலே பூசை செய்கின்ற ஆலய குருக்கள் எல்லோருமே
கருப்பு நிற வேஷ்டி அணிந்திருக்கின்றார்கள். பாருங்கள், அவர்கள் மாத்திரம் கருப்பு வேஷ்டி அணியவில்லை. வாத்திய மீளகால வாத்திய குழுவினரும் கருப்பு வேஷ்டி அணிந்திருக்கிறார்கள். பாருங்கள், நேரம் 6:59. இப்பொழுது சுவாமியை வழிவிதிகளாக கொண்டிருக்கிறார்கள். என்ன வாகனம் அப்படி என்று சொல்லி பார்க்க போகின்றோம். இதுவரை இங்கு பார்க்காத ஒரு கம்பீரமான மிகப்பெரிய ஒரு வாகனம். அதிக சங்கு சத்தங்கள் கிழக்கு வாசலில் இருந்து தெற்கு வாசல் நோக்கி சுவாமி நகர்ந்து கொண்டிருக்கின்றார். பாருங்கோ, தெற்கு வாசல் நோக்கி சுவாமி நகர்ந்து கொண்டிருக்கின்றார். இன்று வந்திருக்கின்ற அந்த சுவாமி வாகனம் இந்திரனுடைய ஐராவதம், அதாவது இந்திர லோகத்தினுடைய யானை, இந்திர லோகத்தினுடைய இந்திரனுடைய வாகனம். இங்கு வந்திருக்கின்ற அடுத்த ஒரு சுவாமி வாகனம் வந்து உங்களை காட்டிக்கொண்டே சொல்கிறேன். பாருங்கோ, வள்ளி தேவானையை சுமக்கின்ற இந்த யானை வாகனம், மின்னிற கருப்பு யானை வாகனம், இரண்டு தந்தம் கொண்டது. இது வந்து பூமியை குறிக்கும், அந்த பூகோள வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. தந்தத்தை பாருங்கள், ரெண்டு பெரிய தந்தங்கள். நல்லூர் கந்த சுவாமி கோவில் இருக்கிற யானை வாகனங்கள் மட்டுமில்லை, இருக்கிற அனைத்து சுவாமி வாகனங்களும் மிக மிக பழமையானவை. அடுத்து நாம் பார்க்க போகின்ற சுவாமி வாகனம் வந்து வெள்ளை யானை. இந்த யானை இந்திரலோகத்தை குறிக்கும், மற்ற யானை பூலோகத்தை குறிக்கும் என்று சொல்லிவிட்டேன். இந்த யானை என்ற தந்தத்தை பாருங்கள், இரண்டு தந்தங்கள். வெண்மையான யானை வாகனம். குறிப்பாக நீங்கள் பீடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு பீடம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க மாட்டீர்கள். அந்த யானை வாகனத்துக்குள்ளே இருக்கிற பீடத்தில் வந்து கொடி அலங்கார வேலைப்பாடுகள் செய்திருக்கின்றார்கள். அதற்கு மேலே காவல் சிற்பங்கள் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 4 திசையிலும் இப்படியான காவல் சிற்பங்கள், மரத்தினுடைய ரியல் உண்மையான வர்ணத்தை வந்து அப்படியே தீட்டியிருக்கின்றார்கள். இப்பொழுது சுவாமி தெற்கு வாசல் கோபுரம் நோக்கி மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றார். இங்கு கந்தர் அனுபூதி பாடப்படும் பிரசன்னா குருக்களால். நடவே
அனைவருமே கருப்பு நிற வேஷ்டி அணிந்திருக்கின்றார்கள். சுவாமி எப்படி அலங்கரித்துக் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. கருப்பு நிற குடை, சாத்துப்படி வேலைகள் எல்லாம் இந்த கருப்பு மற்றும் வெள்ளை நிற மாலைகள். நிறைய சுற்றுலா பயணிகள் வந்திருக்கின்றார்கள், அவர்களோடு போய் உரையாடுவோம். Are you coming for the first time? Yes. Ah, yes. Ah, yes. Where are you from? France. France-ல இருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். How did you know this place? Comment on cette place? Internet. By internet. அவ்வளோ இடம் எப்படி உங்களுக்கு இந்த இடம் தெரியுமென்று அவர்கள் இணையம் மூலமாக பார்த்து வந்திருக்காங்க. Thank you so much. Thank you. அங்கே வந்து சுற்றுலா பண்ணிங்களா? ஹாய், ஹவ் ஆர் யூ? யா, வேர் ஆர் யூ ஃப்ரம்? சாரி, பெல்ஜியம். ஃப்ரம் பெல்ஜியம். பெல்ஜியம் நாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஹவ் இஸ் யுவர் ஃபீலிங் நவ்? How you are feeling? Good, absolutely. It's marvelous to see all the colors. Okay. Something special for us. Okay. Yeah, how do you feel? I feel good. I'm happy to be here. Okay. Are you coming for the first time? Yes. First time. This is first time. Okay. Thank you so much. Nice to meet you. Thank you. So, இப்படி சுற்றுலா பயணிகள் எல்லாம் அதிகளவாக முருகனை தரிசிக்க வருவார்கள். பாருங்கன்றதுனா மேற்கு வாசலில் இந்த நிகழ்ச்சி செய்கின்ற சிறுவர்கள் இருக்கிறார்கள். திருவிழா முடிந்த பிறகு இந்த மண்டபங்களில் வந்து நிகழ்வுகள் வந்து இடம்பெறும். வடக்கு வாசல் கோபுரம் நோக்கி சுவாமி மெதுவாக நடந்து கொண்டிருக்கின்றார். மெதுவாக சுவாமி வடக்கு வாசல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது வடக்கு வாசல் கோபுரத்துக்கு வந்துவிட்டோம். பார்ப்பதற்கு இந்திரலோகத்திலே இருப்பது போல தான் உணர்வு வருகின்றது. அப்படி அந்த சாம்பிராணி புகை சாம்பரம் வீசுகின்ற முறை கருப்பு வர்ண குடையில் இன்றைய நாள் இந்திரனுடைய வாகனம் பூலோகத்தினுடைய வாகனத்தில் ஜானி வாகனத்தில் எப்படி சுவாமி எழுந்தருள் இருக்கிறார்னு சொல்லி பாருங்கள். சுவாமி இப்பொழுது கிழக்கு வாசல் நோக்கி மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைய தினம் எங்களுடைய வெளிநாட்டு சொந்தம் ஒருவர் வந்திருக்கிறார். வணக்கம். எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க? சுவிஸ் நாட்டிலேருந்து வந்திருக்கிறேன். முதல் முறையாக வரீங்களா? ரெண்டாவது முறை வர. ரெண்டாவது முறை. இன்றைய தினம் என்ன உணர்வு வருகிறது உங்களுக்கு? பத்தரை கூட்டம் கூடி நல்ல சந்தோஷமாக இருக்கிறது. பத்தரை கூட்டம் கூடி இதற்காக வந்தீங்களா? இதற்காக கோயிலுக்கு திருவிழாக்காக வந்தேன். சுவாமி வாகனம் எப்படி இருக்கு? சுவாமி நல்லா இருக்கு. அலங்காரங்கள் ஐயட்ட அலங்காரங்கள் எல்லாம் நல்ல வாங்கித்தான். இந்த காணொலி பார்த்துருக்கீங்க போலயே? நடுகளும் பார்க்குறேன். நன்றி, சந்தோஷம்.
வாங்க அப்படியே வாங்க. சுவாமி கிழக்கு வாசல் வீதி நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆறு மணி 42 நிமிஷத்துக்கு சரியாக சுவாமியை கிழக்கு வாசல் வீதியை கொண்டு வந்துவிட்டார். சுவாமி நின்றதுக்கு பிறகு 3 முறை இப்படி மேளங்கள் மற்றும் தந்தங்கள் வைத்து சுற்றுவார்கள். மண்டபத்துக்கு முன்னால் சுவாமியை கொண்டு வந்த பின்னர் இப்படித்தான் வழிபாடுகள் இடம்பெறும். பூஜை முறைகளை பாருங்கோ. குருக்கள் மந்திரம் சொல்ல அந்த இசைக்கருவி இசைப்பார்கள். ஐராவதம் மற்றும் பூமியை குறிக்கின்ற அந்த யானை வாகனங்களை இறக்கி வைக்கின்றார்கள். இன்றைய நாள் பூஜைகள் இத்துடன் முடிவடைகிறது. பாருங்கோ இந்த யாககுண்டம் எப்படி பற்றியிருக்கிறது என்று பாருங்கோ. பூஜைகள் முடிந்ததுக்கு பிறகு இவ்வளவு பக்தர்கள் ஆலயத்துக்கு முன்னால் திரண்டு நிற்கிறார்கள் என்று பாருங்கள். இன்றைக்கு பெருமளமான பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள். இவங்க வந்து பௌத்த மதம், இவங்க வந்து கிறிஸ்டியன், இவங்க வந்து ஹிந்துஸ். ஹாய் ஹாய். இவங்க வந்து எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்க போகின்றோம். நமஸ்தே நமஸ்தே. ஹாய், ஓகே, வி ஆர் ஃப்ரம் நேபாள். Nepal is a Hinduism and the Buddha also country. We are visiting this temple today. Yeah, it's our pleasure. Our pleasure. Yeah, yeah. You are Bangladesh. It's a very nice, very good is a temple, Hindu temple. My name is Ambassador Dr. Radu Shaha, International Coordinator, UN. Okay. Is the Sri Lanka is a visit in the conference Japna. I will the visit you Hindu temple. Is a very very nice, is the good temple. Thank you very much. Where are you from? We are from Bangladesh. Bangladesh. Okay. Thank you. Thank you. Nepal la irundhu vandirukranga ellarum paathadhu romba santhosham. ஸோ அவங்களுடைய ஆவணப்படுத்தலாக நான் இதை எடுத்திருக்கிறேன். நேபாள் நாட்டிலிருந்து வந்த பக்தர்களோட இந்த காணொலியை நான் முடிக்கிறேன். அவங்கள நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பூணூல்லாம் போட்டிருக்கேன். நான் முஸ்லீம் சண்டனஜன், பட் அவங்க வந்து ஹிந்துஸ். வந்து ரொம்ப சந்தோஷம். எல்லா மதத்தவரும் இல்லை நிற்கணும். யா, நைஸ் டு மீட் யூ. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ். ஓகே. ஐ லைக் வெரி மச் திஸ் குமார் எஸ் டெம்பிள் எஸ் காட் கார்த்திகி குமார் முருகன் 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 டெம்பிள் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் ஹியர். ஓகே. திஸ் டெம்பிள் நாட் அவைலபிள் இன் நேபாள். டு யூ நோ? ஓகே. டு ஐ ஆம் வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. அவங்க வந்து எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, ஓகே, எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, ஓ இங்க பாருங்க, இங்க இங்க வந்து டெம்பிள் ஆஃப் ஹிந்து இல்ல, வந்து நேபாள் ஹிந்துஸ் பூனூல் போட்டிருக்காங்க. நமஸ்தே நமஸ்தே. ஓ நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. யா, ஹவ் டு யூ ஃபீல் டுடே? ஐ அம் வெரி ஹாப்பி. ஐ அம் வெரி ஹாப்பி. You? Yes, same. Happy now. How will you know this place? How will you know?
No, I don't know about this place. But our guide told me about this place. When I come here, I feel very happy. Very, very, very happy. இந்த காணொலி நேரில் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்கோ. எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்கள் அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்கள் கொடுத்து வைத்தவர்களாம், காரணம் நல்லூர் முருகன் டெம்பிள் உங்களுக்கு அருகில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம், ஒவ்வொரு நாளும் நல்லூரை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இந்த கோயிலுக்கு வந்தது பெருமையாக நினைக்கிறாங்க, சந்தோஷமாக நினைக்கிறாங்க. என்னை வியக்க வைத்த அந்த நேபாள நாட்டு பக்தர்கள் அவங்க பாருங்க, இன்றைக்கு பூஜையெல்லாம் முடித்து தேங்காய் எல்லாம் உடைச்சி அப்படியே முருகனை வேண்டிட்டு உள்ளே போயிட்டு வெளியில் வந்துடுறாங்க. சே ஹாய் ஓகே, நன்றி. அடுத்த காலையில் உங்களை சந்திக்க போகிறேன். என்று உங்களை வரேன் வீடு.